வயசு பொண்ணு உடம்புலயே கரண்ட் கம்பிய சுத்தி விட்டுருக்காங்களே, எப்படிதான் மனசு வந்துச்சோ தெரியல. மண்ண நம்பி வாழ்ந்தவங்க மண்ணோட பண்ணா போயிட்டாங்க. எங்களை காப்பாற்ற முடியாத அரசியல்வாதிகளுக்கு ஐயா விவசாயத்துக்கு இலவச மின்சாரம் தரணும் ஓட்டு வாங்குறப்ப வாக்குறுதி கொடுத்தீங்க. உங்களை நம்பி கடன் வாங்கி விவசாயம் பண்ணும், ஆனா 10 நாள் தான் மின்சாரம் கொடுத்தீங்க. கிணத்துல இருந்து தண்ணி எடுக்க முடியல, விவசாயம் பண்ண முடியல, எங்க வயலும் காஞ்சி போச்சு, வாழ்க்கையும் காஞ்சி போச்சு. கடன் மேல கடன் கொடுத்தவன் கொடுத்த காசுக்கு பொண்டாட்டியை கேட்கிறான், மானம் போயிடுச்சு. அதான் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிறேன். கொடுக்கறது வாக்குறுதி, ஆனா போடுறது வாய்க்கரிசி. இலவச மின்சாரம் எங்க பிரகாசமான வாழ்க்கையை கொடுக்கல, அதுக்கு பதிலாக எங்க வாழ்க்கையை பறிச்சிடுச்சு. எங்களோட மரணம் அரசாங்கத்தோட கண்ணை துறக்கட்டும். எங்க மரணத்துக்காக இலவச மின்சாரத்தை நாங்கள் பயன்படுத்த விரும்பல. அதுக்கு உண்டான கரண்ட் செலவு 3 ரூபா இதோட வச்சிருக்கோம். நீங்க ஓகேனா தான் இந்த ப்ராஜெக்டை மூவ் பண்ண முடியும். இந்த ப்ராஜெக்ட் பவர் ஓகேனா எனக்கு எவ்வளவு கமிஷன் கொடுப்பீங்க சார்? அது டோட்டல் வேல்யூல 25% தரேன் சார். இது ஊருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். சரிங்க. சென்னைக்கு போன உடனே ஃபைல்ல கையெழுத்து போட்டேன். ஒரு சின்ன அன்பளிப்பு சார். கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்கலாமே. ஏன் வாங்கிட்டு யோசிக்கலாமே? அது இல்லை சார், ஸ்டேட்ல ஆல்ரெடி பவர் ப்ராப்ளம். நான் பவர்ல இருக்கமா தான் அதை வாங்க முடியும். நீங்க கொடுங்க சார். ரொம்ப சந்தோஷம் சார். நல்லது நல்லது, வாங்க வாங்க சார். கிளம்பலாமா? எங்கேயா? பக்கத்துல சூரியப்பட்டி கிராமத்துல ஒரு குடும்பம் இலவச மின்சாரம் கிடைக்காம தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. போயிட்டு வந்துடலாம் சார். ஆறுதல் சொன்ன மாதிரியும் இருக்கும், அரசியல் பண்ண மாதிரியும் இருக்கும். யோ, எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்கியா? என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எல்லாம் கிளம்புங்க. எல்லாரும் அனுப்பிச்சிடறேன், ஆரம்பிங்க தலைவர். கரண்ட் ஆஃப் பண்ணது, ஏய் லைட்டா போடுங்கடா. யாரா காவலுக்கு நல்லா வாங்கிடா போனா? நல்ல வேலை லைட்டர் இருக்கு. யாரா நீ சொல்ற? காலம் பூரா இருட்டிலே கடந்து சாவணும். நீ ஏழைங்க விவசாயத்துக்கு மின்சாரம் தர மாட்டே, ஆனா வெளிநாட்டு கம்பெனியோட பவர் பிளான்ட்க்கு ஆர்டர் சாங்க்ஷன் பண்ணுவே, அப்படிதானே? அது ஸ்டேட்லயே கரண்ட் ப்ராப்ளம். காஞ்சி போன பயிருக்கு மின்சாரம் தர முடியாத உன்னால சுத்திக்கோ. அந்த குடும்பம் எப்படி உயரால சுத்தி செத்து போனாங்களோ அதே மாதிரி சுத்திக்கணும். கரண்ட் வேணும், வாக்கு மூலம் வேணும், நீ பண்ண தில்லுமுல்லாம் ஒண்ணு விடாம சொல்லணும். எனக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. 1000 பேரை கொண்டுட்டு வாழணும்னு நீ நினைக்கிற, உன்னை கொண்டுட்டு 1000 பேரை வாழ வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். சொல்றான் சொல்லு, நீ பண்ண அயோக்கியத்தனத்தெல்லாம் ஒண்ணு விடாம சொல்லு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், எங்களால அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சும் நாங்களே இலவசமா செய்யறங்கிறதெல்லாம் நாங்க ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காகத்தான். இந்த மாதிரியான பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தாத்தான் மக்கள் எங்களுக்கு ஏமாந்து ஓட்டு போடுவாங்க. விவசாயி செத்து போனதுக்கு நாங்க தான் காரணம். நான் வேணா செத்து போன விவசாய குடும்பத்துக்கு அரசாங்க நிதியிலிருந்து 2 லட்ச ரூபா நான் கொடுத்துட்றேன். இனிமே இப்படி எதுவும் நடக்காது, என்னை விட்டுரு. சத்தியமா இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சு விட்டுருப்பான். நல்ல போல இருக்கு, அதே விட்டுட்டான்.